முட்டை பொரியல். முட்டையை பொரியலுக்கான தேவையானது நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்றாற் போல் உப்பு. சரியா, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சுவையான முட்டை பொரியல் 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணலாங்க. சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடாயை காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட போகிறேன். தேவைக்கு தகுந்தாற் போல், உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுமே நறுக்கின வெங்காயத்தையே எண்ணெயில் போட போகிறோம். நீங்கள் இந்த சேனலை பார்க்காதவங்க, முதல் முறையாக பார்க்குறவங்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிட்டு உங்களுடைய நட்புகளுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டேன், இதையும் நல்லா வணக்குங்க. வெங்காயத்தில் கொஞ்சமாக வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் தூவி விடுங்க. ஏன்னா சுவை எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும். வழக்கமாக வெங்காயத்தை வெறுமனே நீங்கள் வணக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பாக இருக்கும். அதையே உப்புத்தூள் போட்டு கொஞ்சம் வணக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்குறேன். என்ன நிறையா அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பார்க்குறீங்களா? தேவைக்கு தகுந்த மாதிரி தான். முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டேன், நல்லா வணக்குறேன். வணக்க முடிச்சிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முட்டை எடுத்து அப்படியே ஊற்றி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வணங்கி வச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கருத்தை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. உடச்சி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிட்டு நல்லா வணக்குங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து தீ வைக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சு வணக்குறீங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வணங்காது. அதனால் தீயை கொஞ்சம் சேர்த்தாமல் வச்சு நல்ல முட்டையை வணக்குங்க. சுவையான முட்டை இது முட்டை பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். மதிய சாப்பாட்டுக்கு நைட்டில் வந்து அவிச்ச முட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால முட்டை பொரியல் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியான சிம்பிளான முட்டை பொரியல், சுவையோ சுவை. இதை செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதுமானதுங்க. சரிங்களா, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்புத்தூள் போட்டாச்சு. நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டு தூவி இறக்கிட்டு சப்பாத்திக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொரியல். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. புதுசாக பார்க்குற நட்புகள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை பகிர்வு பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு சொன்னால் தானே எங்களோட நிறை குறைகள் தெரியும். அதனால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையான முட்டை பொரியல் உங்கள் சின்னக்கா கிச்சனில் என்றும்.